பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு எப்போது நமக்கு இந்த யூடியூப்பில் அக்காங்கெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு நமக்கு அனுப்புவாங்கன்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க தானே? ஆமாம் குட்டீஸ், உங்களுடைய நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வதை காட்டிலும் அதிகமான காரியங்களை செய்கிற கர்த்தர் தான் நம்ம ஒவ்வொருவரையும் இந்த புத்தாண்டுகளை கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி கர்த்தர் ஒருவரே நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அப்படித்தானே குட்டீஸ்? எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் இன்னும் அதிகமாக துதிங்க, தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, கர்த்தர் கொடுத்த உங்கள் பெற்றோருக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் படிக்கிற பாடங்களை மிகுந்த கவனத்தோடு படிங்க, ஏன்னா ஆஃபலி முடிஞ்சிடுச்சு, மார்க்கெல்லாம் வந்திருக்கும். அடுத்ததாக நீங்கள் வந்து இந்த வகுப்பை முடிக்கிறதற்கு நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பிரயாசத்தையும் அந்த படிப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், நல்ல ஞானத்தை தரணும். சரியா குட்டீஸ்? அதனால் நீங்கள் இயேசு படத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். சரியா குட்டீஸ்? ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக கர்த்தரை துதிப்போமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க, இயேசப்பாவை நோக்கி பார்த்து நம்ம ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடந்த வருஷம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்ததற்காக நன்றியப்பா. இந்த புதிய வருஷத்திற்கிலும் இந்த மாதத்திலே ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அப்பா உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படி இந்நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றியப்பா. ப்ரோக்ராம் மூலமாக நீர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புகிறீரோ, எதை உணர்த்த விரும்புகிறீரோ, எதை நாங்கள் செய்ய வேண்டுமென்று நீர் விரும்புகிறீரோ, அதை நாங்கள் அறிந்து கொண்டு அப்பா உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இதை நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கிருபையாய் செய்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை போன்று பார்க்குற ஒவ்வொருவரும் கர்த்தாவே அப்பா உணர, உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் அறிந்து உம்முடைய நல் பாதைகளை நடத்தி செல்ல கர்த்த நிற்கிருப தாங்கப்பான்னு சொல்லி எங்களையும் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தர். அப்படியாய் நீங்கள் ஆண்டவரே அவர்களையும் உருவாக்கி உம்முடையவர்களாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் உமக்குள்ளே வளர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருந்து மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாற, ஆமேன், ஆண்டவரே புதிய கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்த நீர் எங்களுக்கு கிருப தாங்கப்பா, கிருப தாங்க. பழைய சுபாவங்கள் எங்களிடத்துல ஒன்றும் இந்த புதிய ஆண்டில் இருக்கக்கூடாது சாமி. 24வது வருஷத்திற்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை நிறைந்த பாத்திரமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க கர்த்தாவே, எங்களை உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலும் ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனதார உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தர். எங்களை அப்படியாய் நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் புதிய காரியங்களை, புதிய அற்புத அடையாளங்களை, புதிய ஆசீர்வாத கிருபைகளை தேவன் தந்து நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நியூ இயரில் உங்களை இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன புதுசான காரியத்தை செய்ய போகிறாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். அப்படி தானே மசீனி? ஆமாக்கா, நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். இந்த நியூ இயர் 2024ல் ஜீசஸ் நமக்காக என்னென்னலாம் வச்சுருக்காரு, நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது நம்மளோட லைஃப்பில், நம்மளோட ஸ்டடீஸில், நம்மளோட வேலை காரியங்களில், எல்லாவற்றிலுமே வந்து ஆண்டவர் நிச்சயமாக வந்து புதுசாக ஏதாவது செய்வார் அப்படின்னு நானும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்க்கா. ஆமாம் குட்டீஸ், நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஈகராக இருக்கிறோம். அது மாதிரி ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்க உங்களுக்கும் ஆசையாக இருக்குல்ல? சரி, அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை பார்த்துடலாமா? ஆ, பார்த்துடலாங்க்கா.
ஓகே, இன்றைக்கி சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக ஒரு ஸ்கிட் இருக்குது ஓகேவா? ரொம்ப நாள் கழித்து ஸ்கிட் பண்ணியிருக்காங்க அண்ணாக்காங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஓகேக்கா, போகலாமா? நீங்களும் எங்களோட சேர்ந்து வரீங்களா? ஓவர் டு ப்ரைசஸ். குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேசஸ் பண்ணலாமா? ஆண்டவர் இவ்வளோ நாள் நமக்கு செஞ்ச நன்மையை நினச்சி ஒவ்வொன்றா நினைத்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினச்சி என் கூட அக்காவோட சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். கண்ணை முடிக்கலாமா? கண்ணை முடி, முழங்கால் படிட்டுக்கோங்க. எந்த இடத்துல இருந்தாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு இப்போ நம்ம ஸ்தோத்திரத்தை செலுத்தலாம். ஸ்தோத்திரிக்கோ கிருபை மறக்கும் மகாபரிசுத்தமல் நல்ல தகப்பனே, இயேசப்பா, இந்த வருடத்தின் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முதல் மாதத்தின் ஆண்டவர் இறுதி நாட்களுக்குள்ளாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் இயேசப்பா எங்களை நீங்கள் கண்மணி போல பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா நல்ல சுகோ பலன் ஆரோக்கியத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா எங்களுக்கு எங்களோட படிப்புக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது நீங்கள் எங்களோடு இருந்தீங்களே அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லைப்பா, நாங்கள் வெளியே அநேக இடங்களுக்கு சென்றிருப்போம். அந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மா, இயேசப்பா நீங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காகவும் அக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் எங்கள் கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் படிக்கும் போது நீங்கள் எங்கள் கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் எங்களோடு இருந்தீங்களே அதற்காகவும் அக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா ஆண்டவரே நல்ல உணவு கொடுத்தீங்க, நல்ல உடை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துருக்குறீங்க, நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்குறீங்க, நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நன்மையாக நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்களே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா ஆண்டவரே, ஒவ்வொன்றாய் நாங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் துவங்கி இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் நீங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எந்த குறைவில்லாமல் நீங்கள் நடத்திருக்கீங்க, அதற்காக நன்றி. அப்பா நீங்கள் எங்களுக்கு மேய்ப்பராக இருந்து எங்களை நீங்கள் நடத்துனீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணி நடத்துறீங்களே அதற்காக நன்றி. எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், எல்லாவற்றையும் நீங்கள் கைட் பண்ணி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்க, எங்களுக்கு நல்மேப்பராய் யெகோவா ரூவாவாய் நீங்கள் நல்மேப்பராய் எங்களோடு நீங்கள் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க யெகோவா ரஃபாவாய். அப்பா சுகத்தை தந்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் சுகத்தை கொடுத்துருக்கீங்க, பலத்தை கொடுத்துருக்கீங்க, உங்கள் வேதத்தை படிக்கணுன்ற ஆசையை கொடுத்துருக்கீங்க, அதற்கான நேரத்தை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்கள் எங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மையாக நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த துதி ஸ்தோத்திர பலிகளை அப்பா உமக்கு பிரியமாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஏறெடுக்கிறோம் இதை, நீங்கள் உமக்கு இசப்பா இந்த துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம், இதை நீங்கள் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த துதி ஸ்தோத்திர பலிகளில் நீங்கள் பிரியப்பட்டு நீங்கள் மகிழ்கிறதற்காக உமக்கு நன்றி. இப்போ இயேசுவ நாமத்தில் இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எல்லோரும் ஆண்டவரை ப்ரைசஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்களா குட்டீஸ்? இந்த வருஷத்தில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டாக ஆக்ஷன் சாங் என்ன பாட்டு பாட போகிறோம்னா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தாந்தீரே. அந்த சாங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஆண்டவர் நம்மளை இந்த 2023 ஃபுல்லாகவுமே நடத்தி நம்மளை அழகாக பாதுகாத்து வந்தார். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மளை இயேசுப்பா நடத்தி வந்தாங்களே. ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்கிற பாடலாக நாங்கள் பாட போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து பாடுங்க, ஆக்ஷன் பண்ணி ஆண்டவரை துதிங்க. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களைத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன்
குட்டீஸ் உங்க எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம செகண்ட் சாங் பாடுவோமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க, எனக்கு பயம் இல்லை. ஸோ ஆண்டவர் இவ்வளோ வருஷமாக அழகாக நம்மளை நடத்தி வந்தார். நம்ம 2023 மட்டும் இல்லை, நம்ம பிறந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்தார். இனிமேலும் நடத்த அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் ஏசப்பா நம்ம கூட வரும்போது நம்ம எந்த பயமும் இல்லாமல் இந்த 2024 அழகாக லீட் பண்ணதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை சொல்கிற பாட்டு தான் இது. அக்காவோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி பாடுங்க, ஆடுங்க. ஓகேவா குட்டீஸ்?
குட்டீஸ் எல்லாரும் வந்து இந்த சாங் பாடி என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் உங்களோட லைஃப்லையும் பயம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி நம்ம பாடணும் இல்லையா, அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எல்லா நேரத்துலையும் எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்கள் அறிக்கை செஞ்சு பாடுங்க. இந்த 2024 முடிகிறதுக்குள்ளே ஏசப்பா உங்களை எவ்வளோ அழகாக வழி நடத்தியிருக்காரு அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களோட லைஃப்பில் செஞ்சுருப்பாங்க. சரியா, இப்போ நம்ம தேர்ட் சாங் பாடுறதுக்கு முன்னாடி தாட் ஃபார் த டே கேட்டு வந்துடலாமா? கேட்டுட்டு வந்து நம்ம தேர்ட் சாங் பாடலாம். ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி, நம்ம இப்போது நம்ம புது வருஷத்தில் இருக்கோம். கரெக்டாக ஆல்மோஸ்ட் டூ வீக்ஸ் மேலே நமக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம ஜான்வரி மந்த்து எண்டுக்கு வரப்போகிறோம். கரெக்டாக இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நியூ இயர் சர்வீஸ், புது வருஷத்தில் நிறைய வெளியே போயிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இந்த 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய யோசனை இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, அது பண்ணும், இது பண்ணும், இங்கே போகணும், அங்கே போகணும் அப்படி நிறைய விஷயம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இல்லை, எப்படி போன வருஷம் மாதிரியே தான் இருக்க போதா, அதே எக்ஸாம்ஸு, அதே ஃப்ரெண்ட்ஸு, இன்னும் அவங்க கூட சண்டை சரியாகலை, இன்னும் இவங்க கூட நான் பேசலை, இன்னும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ஒழுங்காக மார்க் வாங்கலை, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பழைய விஷயமும் இந்த புது வருஷம் வந்தாலும் பழைய விஷயமும் நம்ம ஞாபகத்துக்கு வரும் தானே. அதான் ஆண்டவர் இந்த வருஷம் வாக்கு பண்ணியிருக்காரு, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குவேன், புதிய காரியத்தை நான் செய்வேன், அதாவது நியூ இஸ் ஹியர் அப்படின்னு, புதுசு வந்துருச்சு, இதோ இங்கே தான்ப்பா வந்துருச்சு, இதோ இங்கே தான்ப்பா வந்துருச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கான வசனத்தை நம்ம பார்த்துடலாமா? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ நம்ம தாட் ஃபார் த டே என்ன தெரியுமா? எல்லாம் புதிதாயின. இதான நம்ம இயரோட ப்ராமிஸ் வேர்ஸ், நம்ம சர்ச்சில் கொடுத்த ப்ராமிஸ் வேர்ஸ். கரெக்டாக ஸோ உண்மையாக த நியூ இஸ் ஹியர் அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. ஸோ உண்மையாக ஆண்டவர் வந்து இந்த புது வருஷத்தில் புது ஆசீர்வாதம் இதோ உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கு, அது வந்துருச்சு, இங்கே தான் இருக்குது, இப்போ வந்துடும் அப்படின்னு, நியூ இஸ் ஹியர் வந்துடுச்சு அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஸோ இந்த புது வருஷத்தில் புதிய காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்க, கண்டிப்பாக ஆண்டவர் அதை செய்வாங்க. இந்த வார்த்தை மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும், ஃபுல்லாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணும்போது, ஏசப்பா இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் நீங்கள் புது காரியத்தை செய்வீங்க, எல்லா பழசு மேம் கிட்ட திட்டு வாங்குறது, படிக்காமல் மக்கா இருக்கிறது, ஞாபக சக்தியே இல்லாமல் இருக்கிறது, சண்டை, கோபம், வீட்டில் கஷ்டம், இல்லை ஏதாவது சமாதானம் இல்லாத இந்த எல்லா காரியமுமே மாறி போயிடும். இந்த நியூ இஸ் ஹியர், இந்த 2024ல் புது வருஷத்தில் புதுமைகள் இதோ உன் கண்ணு முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? நீங்கள் இதை ட்ரஸ்ட் பண்ணணும், இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும், ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். கஷ்டம் வந்தாலும், ஏதோ ஒரு ஃபெயிலியர் மாதிரி சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொல்லணும், த நியூ இஸ் ஹியர், ஏசப்பா எனக்கு வாக்கு பண்ணியிருக்காங்க, இதை நான் நம்புகிறேன், கண்டிப்பாக எனக்கு புதிய காரியங்களை ஏசப்பா எனக்கு செய்வாங்க, செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசம் அறிக்கை பண்ணணும். பண்ணுவீங்களா? த நியூ இஸ் ஹியர், கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி அக்காங்க சூப்பரான ஆக்ஷன் சாங்லாம் பண்ணாங்க. கரெக்டாக இன்னும் ஒரு புதுசான ஒரு சாங்கோட வெயிட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னும் நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க, மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். என்ன குட்டீஸ், தாட் ஃபார் த டே எல்லாரும் கேட்டிங்க தானே? சூப்பராக இருந்துச்சுல இந்த தீம். ஸோ இந்த வருஷம் நியூ பிகினிங், எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக நமக்கு வந்து தரப்போகிறார். இந்த நியூ இயரில் கூட ஆண்டவர் நம்மளோட சபையில் கொடுத்த வாக்குத்தத்தின்படி இந்த புதிய ஆண்டிலும் அநேகமான புதிய காரியங்களை உங்களோட லைஃப்பில் செய்வார், புதிய ஆசீர்வாதங்களை தருவார், அநேக ஆவிக்குரிய புதிய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. அதை வந்து நம்ம பாடுற விதமாக இந்த தேர்ட் சாங் இருக்க போது, புது வாழவே நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஸோ இந்த வருஷத்துலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக செய்வார்னு விசுவாசித்து நம்ம எல்லாரும் இந்த சாங்கை பாடலாம். அக்காவோட சேர்ந்து பாடி எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுறீங்களா? ஓகே.
வந்து தேர்ட் சாங் பாடினீங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா இந்த சாங், நீங்கள் உங்களோட லைஃப்பில் டெய்லியும் வந்து ஆண்டவரை துதிக்கிற மாதிரி நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அடுத்து மிங்குடிங்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம மிங்குடிங்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா, ஓவர் டு மிங்கு அண்ட் டிங்கு. குட்டீஸ் என்னாங்க, இந்த வருஷத்தில் இந்த ஃபஸ்ட்டு ஆன்லைன் சண்டே கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருஷம்லாம் நாம் மிஸ் பண்ணாமல் நம்ம எல்லோரும் பார்த்தோம். ஸோ இந்த வருஷமும் நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்துட்டோம். ஆமாம் குட்டீஸ், அவங்க எல்லாரையும் நாங்கள் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் குட்டீஸ். லாஸ்ட் இயர் உங்களை பார்த்தது, இப்போ நான் உங்களை பார்க்குறோம். ஆமாம் குட்டி, ஸோ இந்த வருஷம் நீங்கள் தாட் ஃபார் த டே கேட்டீங்கல்ல, ஸோ அதை மாதிரியே ஏசப்பா உங்கள் எல்லாருக்கும் நியூ திங்ஸ், உங்களுக்கு நியூ பிகினிங், புது விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆக்ஷன் சாங் கூட ரொம்ப நல்லா இருந்தது இல்லை மிங்கு? ஆமாம் ஆமாம், சூப்பராக இருந்துச்சு டிங்கு. இந்த வாட்டி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா டான்ஸ் ஆடினாங்க டிங்கு. ஓகே, அடுத்தது என்ன, ஏதாவது வழக்கம் போல் கோரியோ பண்ணியிருப்பாங்க அதானே? என்ன ப்ரோக்ராம் நம்மளும் போய் பார்க்கலாம். வழக்கம் போல என்னையும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தால் ட்ரெயினை பிடிச்சிக்கலாமே. சரி, நெக்ஸ்ட் ட்ரெயின் எப்போன்னு கேட்போம். கனிவான கவனத்திற்கு, வண்டி எண் 1-2-6-3-7 பாண்டியன் அதிவேக விரைவு வண்டி சென்னை எக்மோ இருந்து விருத்தாசலம். மேடம் டிக்கெட். பட் டிக்கெட் வாட்சிங்க. நான் டிடிஆர் ஏதோ செக் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் தெரியல இல்லையே, என்ன பண்ண போறோம் இல்லையே. இவனை ஏத்தி வர யாரு இவனுங்க ரெண்டு பேரு? ரொம்ப நேரமா திருத்திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேடம் டிக்கெட். என்ன என்னடா நம்ம போட்ட பிளானை இவன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். ஐயோ, நம்மளுக்கு இந்த ஒரு பிளானும் போச்சு. சரி வா, எதாவது சொல்லி சமாளிப்போம். சார், ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ஜெய் ஹிந்த் சார். டிக்கெட் எங்க சார்? சார் அதான் சார், அடுத்த ட்ரெயின் எப்போ சார் வருது இங்க? எந்த ட்ரெயின்? அதான் சார், அடுத்த ட்ரெயின் சார். எங்க போறீங்க சார் நீங்க? எந்த ட்ரெயின் வேணும் உங்களுக்கு, தெளிவா சொல்லுங்க. தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? அதுதான் சார், நெக்ஸ்ட் ட்ரெயின் நீங்க வரல சார், பிளாட்ஃபார்ம் 1 வர ட்ரெயின் சார். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலையா நீங்க? ஏத்தி விட்டோம் சார். உங்க ரெண்டு பேரை பார்த்தா நல்லா படிச்ச பசங்க மாதிரி தெரியுது.
ஆனா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணும்ன்ற ஒரு knowledge கூட இல்லாம பிளாட்ஃபார்ம்ல வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா உங்களை எல்லாம் என்ன பண்றாங்க நடந்துட்டோம் சார் நான் சொல்றேன் சார் அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணிட போறான்ட்டு அவனை ஏத்தி விடுறதுக்காக அவசரமா வந்தோம் சார் இந்த ஒரு வாட்டி மட்டும் எக்ஸ்கியூஸ் பண்ணு சாரி சார் பண்ணலாம் தம்பி பண்ணலாம் பிரச்சனை இல்லை இந்த வாட்டி ஃபைனா கட்டுங்கோ அடுத்த வாட்டி நீங்க டிக்கெட் எடுங்கோ ஓகே சரி இந்த ஒரு வாட்டி சார் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் இப்படிதான் தம்பி உங்களை மாதிரி நிறைய பசங்க ஹரி பரின்னு சுத்திட்டு கடைசியில மத்தவங்களை பரி பண்ணிட்டு போயிடுறாங்க Hallelujah. We thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க புதிய வாழ்வை நமக்கு தந்தவர் புதிய துவக்கத்தை தந்தவர் சோர்ந்து போயிருக்கிறீர்களா இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே சேர்ந்து பாடுவோமா புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம் கையில எல்லாம் ஐபோனு கால ஏதோ மாட்டிருக்கான் கையில ஒரு 5 பைசா தெரியாது போல இருக்கு என்னமோ பண்றப்போ நான் வேற வேற பிளாட்ஃபார்ம் போறேன் டிகா பே டிகா பே டிகா வடை போண்டா வடை போண்டா வடை போண்டா வடை முறுக்கே முறுக்கே தம்பி தம்பி ஆ சொல்லுங்க ஓ கால் இதுவரை மாட்டிருக்கீங்களா அதான் கூப்பிடலாம் உங்களுக்கு கேட்கல இல்லண்ணா ட்ரெயின் வரணும் 1 hour ஆகுன்னு சொன்னாங்க அதான் சரி பாட்டி கேட்கலாம்னு இருக்கேன் இந்த காலம் பிள்ளைங்களே இப்படிதான்ப்பா இவன் கால மாட்டா போதும் உலகத்தையும் மறந்துடுங்கப்பா இல்லைண்ணா சரி சொல்லுங்க சொல்லுங்க என்னண்ணா சொல்லுங்க அப்பா காலில இருந்து இந்த வடை போண்டா போன் யாவில் பார்ப்பேன் ஏதாவது வாங்கிக்கிறியா பண்ணி காட்டுங்க சொல்லுங்க வாங்குற சொல்லுங்க சப்பா என்னண்ணா இன்னும் இவ்வளோ இருக்கு போனி ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க என்னப்பா பண்ணுறது கீழே கொட்ட முடியும் போயிட்டு வீட்டு பக்கத்தில் பிள்ளைங்க இருக்காங்க அவங்களை கொடுத்து எடுத்தா பார்த்து ஃப்ரீயா கொஞ்சம் விடிய காலத்தில் இதெல்லாம் செய்யறாப்பா அதெல்லாம் பாவம் பாவம் வேற இவ்வளோ கஷ்டப்பட்டும் வியாபாரம் இல்லாமல் கஷ்டமா இருக்கலாம் என்னப்பா பண்ணுறது 3 பிள்ளை இருக்காங்க எனக்கு கொஞ்சம் அவங்களே பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறா இன்னைக்கு வீடு எனக்கு செஞ்சு தரா இதில் இதில் வேற போன வருஷம் ஃபுல்லாக கடலே ஓடிடுச்சுப்பா ஒழுங்கான வியாபாரமே இல்லை போன வருஷம் ஃபுல்லாக இதில் மழை புயல்லாம் வந்து வீடு நாஸ்தியாகிடுச்சுப்பா இப்போ கண்ணை கூட வாங்கிறது ஒழுங்கு பண்ணேன் இந்த வருஷம் மாதிரி சாமி கண்ணை திறக்கணும்ப்பா அண்ணா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்கண்ணா நீங்கள் இயேசு சாமியை கூப்பிடுங்க அவருக்கு எல்லாத்தையும் புதுசாக மாற்றுவாருண்ணா ஏன் சாமியாப்பா ஆமாண்ணா நீங்கள் வந்து என் கூட பேசுகிற மாதிரி பேசுவோட பேசுங்க அவர் வந்து இந்த வருஷத்தில் வாக்கு கொடுத்துக்கிறாருல புதிய காதை செய்வேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு செய்த இயேசப்பா உங்களுக்கே இயேசுவா செய்வார் நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்படாதீங்க இயேசுவா கிட்ட போய் தெரிவிங்க அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்றுவார் இந்த வியாபாரம் என்ன அவர் இன்னும் பெருசாக உங்களுக்கு உதவி செய்வார் கண்டிப்பாக இயேசப்பா சரிப்பா தம்பி நீ பேசுகிற கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆறுதலாகவும் இருக்குப்பா உங்கள் நம்பிக்கையும் இருக்குப்பா வருதுப்பா சரிப்பா நீ சொல்லுமா நான் செய்கிறேன்ப்பா இயேசு வரைக்கும் பார்க்குறேன்ப்பா சேர்ந்து ஒரு ரெண்டு வடை முண்டை கொடுங்க இந்தாப்பா இந்தாப்பா அடிக்கடி ஊரு பக்கம் வரலாம்ல இல்லாச்சு கொஞ்சம் வேலை சொன்னால இப்பதான் வர முடியுது அப்புறம் புத்தாண்டு வாழ்த்துக்கலாம் நல்லாக்கீங்களா
என்னப்பா புத்தாண்டு, வருஷம் மட்டும்தான் புதுசா வருது, வாழ்க்கை என்னமோ வழக்கம் போல பழசாதான் இருக்கு. என்ன ஏன் எப்படி சொல்றீங்க, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அது நமக்கு சொந்தமா ஒரு பருத்தி மூட்டை குடோன் இருந்ததுப்பா. 2 மாசத்துக்கு முன்னாடி அது திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அதுல இருந்து எனக்கு ஒரே மன கஷ்டமும் ஒரே பாரமுமாவே இருக்கு. என் வாழ்க்கையில எல்லாமே இப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றதுக்கே கஷ்டமா தான் கண்ணாச்சி. ஆனா கவலைப்படாதீங்க, மனுஷங்க வார்த்தை வந்து நம்மளை ஆறுதல் படுத்தாது. என்ன சொன்னாலும் இப்ப நான் கூட உங்களுக்கு சொல்றேன், அது உங்களுக்கு ஆறுதல் இருக்குமான்னு தெரியல, கண்டிப்பா இருக்கிறது தான். பிகாஸ் ஏசோட வார்த்தை மட்டும் உங்களை வந்து ஆறுதல் படுத்தும். ஏசோ வேதத்தை எழுதியிருக்காரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு ஏசோ சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கை இருந்தா சகலத்தையும் ஏசோ புதிதாக்குவார். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க அண்ணாச்சி. நீங்க என்ன பாருங்க அண்ணாச்சி, இந்த வருஷத்துல கண்டிப்பா ஏசோ நம்ம புதிய காரியம் செய்வாரு, புதிய வாசங்களை திறப்பாரு. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்பீங்க அண்ணாச்சி. உங்க வாழ்க்கையில ஏசோ புது எல்லாத்தையும் புதுசா மாத்துற அண்ணாச்சிங்கன்னா பாருங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த நேரத்துல அப்ப பார்க்கும் போது கண்டிப்பா நீங்க எனக்கு முன்னாடி வந்து புத்தாண்டு வரது கண்டிப்பா சொல்லுங்க அண்ணாச்சி. ரொம்ப நல்லா சொன்னப்பா, நீ சொன்னது ரொம்பவே ஆறுதலா இருந்துச்சு. எனக்கு நீ சொன்னது எல்லாமே ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. சேவியர் உன்னை வந்து ஆண்டவருக்குள்ள ரொம்ப நல்லா வளர்த்துருக்கான். உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நான் வேற உன்னை ரொம்ப நேரமா ரோட்லயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ வேற டயர்டா இருப்ப, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பா. கண்டிப்பா ஒரு நாள் அண்ணாச்சி வீட்டுக்கு வரணும், சரியா? ரெஸ்ட் எடு. சரிப்பா. சரிங்க பயன்ச்சி. ம், சரி. சீக்கிரம் வந்தோம்னு கேட்ட ஆறாம. ஆ சொல்லுங்க மேம். டேய் தம்பி, கிளம்பிட்டியாப்பா ஸ்டேஷனுக்கு? ஆ ஸ்டேஷன் தான் இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் போயிட்டியா? என்னப்பா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்ட? இல்லைம்மா, போன வாட்டி வந்து ட்ரெயினை விட்டேன்ல, அதனால சரி இன்னைக்கு அந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் பிஃபோராகி வந்துட்டேன் நான். அப்படியா? சரி, ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பி இருப்ப, சாப்பிட்டுருக்க மாட்டேன். பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருந்தா சாப்பிட்டுப்பா, உனக்கு தான் நேரம் இருக்குல்ல, வெறும் வயிறா வராத. சரியா? சரிம்மா, ஓகேம்மா, நான் போய் பார்க்குறேன் பக்கத்தில் கடைக்கு. ஆ சரி பாப்பா, நான் வைக்கிறேன். ம், சரிம்மா, பாய்மா. சரி, ஸ்டேஷன் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரலாம். புதுசு புதுசு இது என்ன புதுசா இருக்கு, போய் சாப்பிட்டு பாப்போமே. தம்பி நல்லா இருக்கியாப்பா? என்ன தெரியல உனக்கு? போனேன். நீங்க தானே? ஆமாப்பா. எப்படி ஆளே மாறிட்டீங்க, பயங்கரமா இருக்கீங்க. எல்லாம் ஆண்டவர் கிருபை தான்ப்பா, இது நம்ம உடல் தான்ப்பா. எப்படின்னே ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் அந்த ஆண்டவரோட கிருபை தான்ப்பா. நீ சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நான் வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணேன். அவரே நோக்கி பார்த்தேன். நான் எப்பவும் பேசினேன், அவர்கிட்ட தேவையானதை கேட்டேன். என்னோட வாழ்க்கையை, என்னோட தொழில எல்லாமே ஆண்டவர் தான் பாஸ் வச்சுட்டாருப்பா. நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பூசாக்கிட்டாருப்பா ஆண்டவர் தான். ஆமாண்ணே, நம்ம ஏசப்ப எப்பவும் புதுமையான காரியங்கள் செய்கிறவர் நம்ம வாழ்க்கையில. அதான்ப்பா, இந்த ஹோட்டல் தவிர புதுசு புதுசுன்னு வச்சுருக்கேன்ப்பா. எல்லாம் புதுசுப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ப்பா. பாப்பா சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம. ஆண்ணே போகலாம், வாங்க பாப்பா. ஸ்கிட்ல ஃபுல்லா அந்த டீயும் போண்டாவும் வடையும் தான் வித்துட்டு இருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க மிங்கு? நீ அப்படியே சைட்ல அந்த அம்மா கிட்ட ஏதோ கேட்டுட்டு இருந்தியே, இப்பதான் எனக்கு புரியுது நீ என்ன யோசிச்சு கேட்டிருப்பா அப்படின்னு. நான் கூட உண்மையாதான் ஏதோ டீ போண்டா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா லாஸ்ட்ல
எல்லாமே ஷோ தான். சரி சரி விடு, என்ன பண்ண முடியும். சரி ஓகே குட்டீஸ், நீங்களும் ஸ்கிட்டெல்லாம் பார்த்தீங்களா? என்னதான் நம்ம வந்து டீ காஃபி இதெல்லாம் பேசினாலும் வடை இதெல்லாம் கேட்டாலும் என்ன சொல்ல வந்தாங்க அந்த ஸ்டோரியில் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? எதுவுமே மறந்துடாதீங்க சரியா? விளையாட்டாக பார்த்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் என்ன சொல்ல வரேங்கன்னு கண்டிப்பாக அதை கவனித்து பார்க்கணும் குட்டீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளே செஷனுக்குள்ளே போகிறோம் குட்டீஸ். ப்ளே செஷனுக்கு போயிட்டு வந்துடலாமா? எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு வரலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ளே பண்ணுறீங்களா? அக்காவோட சேர்ந்து நீங்களும் ப்ளே பண்ணுங்க குட்டீஸ். வாடிங் கூட நம்மளும் ப்ளே பண்ணிட்டு வந்து குட்டீஸ் கிட்ட பேசலாம். ஓகே மிங்கு, ப்ளே பண்ண போகலாமா? பாய். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், இந்த நியூ இயரில் நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான கருத்துக்காக ப்ரே பண்ண போகிறோம். எதுக்காகனா, நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்தை வந்து கர்த்தர் வந்து நமக்கு புதிய காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? புது சிருஷ்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த வந்து நமக்கு நியூ பிளெஸ்ஸிங். ஸோ நம்மளுடைய ஸ்டடீஸில், நம்ம ஃபேமிலிஸில், நம்ம வீட்டில், நம்ம பேரண்ட்ஸ்குள்ளே, ஸோ நமக்குள்ளே, ஸோ தேவையான அந்த புதிய காரியத்தை கர்த்தர் வந்து செய்யும்படியாக இப்போ நம்ம வந்து ஜெபிக்க போகிறோம். அதே அது மாத்திரம் இல்லாமல் நம்ம தேசத்துலேயும் கருத்து வந்து ஒரு புதிய கருத்தை செய்யணும். ஸோ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸோ புதுசாக நமக்கு வரணும்னா நமக்குள்ளே இருக்க பழைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கி போகணும் இல்லையா குட்டி? ஸோ நம்மக்கிட்ட காணப்படுகிற அந்த பழைய காரியங்கள்லாம் வேண்டான்னு சொல்லி ஆண்டுக்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஏசப்பா உங்கள மாதிரி நானும் புது சிருஷ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ப்ரே பண்ணுறீங்களா? கண்களை முடிக்கோங்க, அக்கா கூட நெயில் டவுன் பண்ணிக்கோங்க. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இசப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாதி கர்த்தாவே, இசப்பா எங்கள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அம்மேன் தகப்பனே. இசப்பா நீங்கள் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க கர்த்தாதி கர்த்தாவே. அதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய ஆண்டவரே, அந்த பழைய காரியங்கள், எங்கள் கிட்டே காணப்படும் அந்த பழைய பேட் ஹேபிட்ஸ் ஆண்டவரே, இசப்பா பழைய பேட் கேரக்டர் எல்லாமே எங்களை விட்டு நீங்கி போகட்டும் கர்த்தாதி கர்த்தாவே. இது வரைக்கும் இதெல்லாம் தப்புன்னு எங்களுக்கு தெரிஞ்சோம் ஆண்டவரே, இசப்பா நிறைய நாள் நாங்கள் செஞ்சிட்டோம் ஆண்டவரே, அதெல்லாம் தயவாய் மன்னித்து ஆண்டவரே இனி நாங்கள் அப்படி செய்யவே கூடாது தகப்பனே. உமக்கு பிரியமாய் வாழும்படியாய் ஆண்டவரே இசப்பா இப்பொழுது எங்களை விட்டு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ராஜாதி ராஜாவே, உங்கள் நாம மகிமைக்காக நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்காக அந்த வாழ்ந்த ஆண்டவரே இசப்பா நாட்கள் அது போதும் கர்த்தாவே. உமக்காக நாங்கள் வாழணும். வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நாங்கள் வாழணும்ப்பா. வசனம் என்ன சொல்லுதோ அது எங்கள் வாழ்க்கையை மாறட்டும் தகப்பனே. இசப்பா நாங்கள் எங்களை புதுசாகப்பட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்கள் கிட்ட காணப்படும் இந்த பழைய பேட் ஹேபிட்ஸ் எல்லாவற்றையும் ஆண்டவரே முற்றிலுமாய் நீக்கி போட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுக்கு உங்கள்கிட்ட உதவி ஒத்தாசையும் கேட்குறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே எங்களுக்கு அந்த புதிய ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த நாளிலும் கடந்து வரட்டும்ப்பா ஆண்டவரே. இசப்பா திருக்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆண்டவரே எல்லா தடைகளும் நீங்கி அமேன் தகப்பனே. அந்த புதிய காரியம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும்ப்பா, இப்பொழுதே அது உண்டாகட்டும். படிப்பில் ஒரு புதிய காரியத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் ஆண்டவரே இசப்பா என்னால் ஆண்டவரே இசப்பா அவன் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே இசப்பா, இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் புதிய காரியம் அந்த புதிய ஆசீர்வாதத்தை நிமித்தம் ஆண்டவரே அந்த புது பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இசப்பா இந்த படிப்பு காரியத்தை சிறந்து விலக கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. அது போல கர்த்தாவே இசப்பா வேறு ஆண்டவரே இசப்பா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள புதிய காரியத்தை நீங்கள் செய்யுங்க தகப்பனே. இசப்பா அவங்களுக்குள்ள அந்த புதிய எண்ணெய் அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்குள்ளே கடந்து வரட்டும்ப்பா. கர்த்தாதி கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் புதிதாக்கப்படணும்ப்பா. நான் மட்டும் புதிதாக்கப்பட்டால் போதாது தகப்பனே. எங்கள் அப்பா அம்மா, எங்கள் ஃபேமிலியில் இருக்க யாரெல்லாம், எங்கள் வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் ஆண்டவரே புது சிருஷ்டியாக மாறணும் தகப்பனே. பழைய மனுஷனை அவங்களும் கலைஞ்சு போட உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் அவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா எங்கள் இருக்க எங்கள் வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே இசப்பா அண்ணனோ அக்காவோ ஆண்டவரே தாத்தாவோ பாட்டி யார் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களையும் நீங்கள் ஒரு விசையாக அவங்க ரத்தத்தாலே கழுவி அவங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த பழைய காரியங்களை ஆண்டவரே நீக்கி போட்டுருங்க. புது சிருஷ்டியாக அவங்க மாறட்டும் ஆண்டவரே. அவங்களும் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. நான் மட்டும் பெற்றுக்கொண்ட போதாது, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாய் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதுக்காக நன்றி. அப்படியா எங்கள் தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் தேசம் ஆண்டவரே இசப்பா அந்த இடத்துல ஒரு புதிய காரியம் வேணும்ப்பா ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தவே இப்பொழுது காணப்படுகிற இந்த சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு புதிய சமாதானம் ஆண்டவரே, புதிய காரியம் ஆண்டவரே இசப்பா, புதிய வாழ்க்கை ஆண்டவரே இசப்பா நீ
நீங்கள் கட்டளையிடுங்க, கட்டாதி கதவை ஜனங்களுக்குள்ள கட்டளையிடுங்க, ஜனங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க அவர்களுக்கும் அந்த புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், புதிய வழி உண்டாகட்டும், புதிய கிருபை அவங்களுக்கும் கிடைக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் அவங்களுக்கும் புதிதாகட்டும்ப்பா. எல்லாம் பழைய காரியங்கள், இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்ட பழைய அந்த செய்திகள், நாச மோசங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்கி ஒரு புது சிருஷ்டியை ஆண்டவரே இசப்பா நாங்கள் வாழ்கிற இடத்த மாற்றி கொடுங்கப்பா ஆண்டவரே இசப்பா. தேசங்களுக்குள்ள சமாதானத்தை ஆண்டவரே புதுப்பிப்பீங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் அப்படியே செய்து ஆண்டவரே இசப்பா எல்லா இடத்துலையும் அந்த புது சிருஷ்டின்ற அந்த வார்த்தை ஆண்டவரே நிறைவேறுவதாக, ஆண்டவரே பரலோகத்தில் நிறைவேறுவது போல பூலோகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஏர்த்தில் எல்லா இடங்களையும் நிறைவேறி உங்கள் நாம மகிமாய்க்காக இது கர்த்தரால் உண்டாயிற்று என்று சொல்லத்தக்கதாய் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீங்கள் புதிதாக்குகிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் தேசத்தையும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றினதற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு நபரையும் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே இசப்பா அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே வரும் நாட்களில் உமக்கு சாட்சிகளாய் நிற்க உதவி செய்ததுக்காக நன்றி. எல்லாம் துதி கன மகிமை ஒரு வரைக்கும் மீட் பிரச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமா டிங்கு, நானும் அக்கா கூட சேர்ந்து எனக்கு ஏசப்பா இந்த வாட்டி வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும், இந்த கலரை மாற்றிட்டு ஒரு நியூ ட்ரெஸ் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அச்சோ நான் வெளியே சொல்லிட்டேனே மிங்கு. ஒரு விசுவாச அறிக்க மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரி சரி ஓகே குட்டீஸ், நீங்களும் ப்ரே பண்ணிங்கன்னா புதிய ஆசீர்வாதத்துக்காக உங்கள் ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் எல்லாரோட ஃபேமிலியும் ஆவிக்குரிய நன்மைகளும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அதே போல் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் வேணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஓகேவா குட்டீஸ், தினமும் ஜெபம் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, நாங்கள் டெய்லி ப்ரே பண்ணுவோம். இப்போ வா மீன்கு பேசி இந்தியா அக்கா ஸ்டோரி சொல்ல போகிறாங்க, நம்ம ஓரமாக உட்காந்து கேட்கலாம். ஓகே குட்டீஸ், நான் கேட்டு வரேன், நீங்களும் கேட்டு வாங்க. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். ஸோ உங்களை எல்லாத்துலேயும் நியூ இயரில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரி செஷனில் இருக்கோம் இல்லையா. ஸோ அக்கா வந்து இன்றைக்கி என்ன ஸ்டோரி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தோட வாக்கு தத்துவத்தை வச்சு தான் அக்கா வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ இந்த மாதத்தோட வாக்கு தத்துவம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, 2 கொரிந்தியர் 5:17 இல்லையா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வச்சு தான் அக்கா வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். ஸோ புது சிருஷ்டியாக இருக்கிறான் அப்படின்னா என்ன சொல்லலாம், நீங்கள் ஆளே மாறி போய் அந்த மாதிரி புதுசாலாம் மாற போகிறதில்ல. ஸோ உள்ளே தான் நம்மளுக்கு வந்து தேவையான மாற்றங்கள் வேண்டும் இல்லையா. ஸோ வெளியில் நம்ம மாறினா அதுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து உள்ள ஹார்ட் தான் மாறணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன வந்து தப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோமோ அது வந்து இனிமேல் பண்ணாமல் இருக்கணும் இந்த வருஷத்துலேருந்து, கரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து உங்களையே ஜட்ஜ் பண்ணி பாருங்கள், நம்ம என்ன லாஸ்ட் இயர் வந்து என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஜீசஸ்க்கு ஏதாவது பிடிக்காமல் பண்ணிட்டோமா, இல்லை தெரியாமல் ஏதாவது தப்பு நடந்துருச்சா, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ வந்து அக்கா வந்து ஒரு சன்ஃப்ளவர் பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன் ஓகே. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் சன்ஃப்ளவர் தெரியும்ல, எல்லோ கலரில் அழகாக லாங்காக இருக்கும்ல அந்த பூ. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அக்கா இருந்தாங்களாம். அந்த அக்கா வந்து அவங்க கார்டன் எப்பயுமே வந்து அவங்க கார்டனில் நிறைய செடியெலாம் வச்சு பார்த்துட்ருப்பாங்களாம். திடீர்னு பார்த்தா அவங்க கார்டனில் வந்து ஒரு சன்ஃப்ளவர் வந்திருக்கான் ஒரு செடியிலேருந்து. அவங்க ஆனால் அந்த செடியே வைக்கல போல், என்னடா திடீர்னு வந்து இப்படி அழகாக ஒரு பூ பூத்திருக்கே அதுவும் நம்ம கார்டனில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சன்ஃப்ளவர் எடுத்துட்டு, சி எவ்வளோ அழகாக இருக்குது, இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, என் டோட்டல் மூடே மாற்றிருச்சு, இந்த டேவே வந்து எனக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து சரி நம்மளுக்கு மட்டும் இல்லை,
இது வந்து எல்லாத்துக்குமே, உலகத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மேஜிக் ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி ஒரு பூ கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாங்களாம். ஆனால் அது பாசிபிளா, என்னால் முடியாது, சரி என்ன பண்ணலாம், சரி என்னால் முடிஞ்சது அட்லீஸ்ட் இந்த பூ வந்து ஒருத்தருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அவங்க அங்கிள் வந்து உடம்பு சரியாமல் இருந்தாங்களாம், வந்து பயங்கர ஃபீவரம். அப்போ வந்து அவங்க அங்கிளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் இந்த பூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அழகாக வந்து ஒரு வேஸ் எடுத்துட்டு அதில் லாங்காக இந்த சன்ஃப்ளவரை போட்டு அந்த சன்ஃப்ளவரோட அந்த தண்டு இருக்கும்ல, காம்புன்னு சொல்லுவோம்ல அந்த ஸ்டெம், அதில் வந்து ஒரு நோட் எழுதி கொடுத்தாங்களாம். இதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த பூ கொடுங்க, அவங்க வந்து தண்ணி ஊற்றி அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிளுக்கு கொடுத்துட்டு போனாங்களாம். ஐயோ எனக்கு எதுக்குப்பா, நானே உடம்பு சரியாமல் படுத்திருக்கேன், அங்கிள் நீங்கள் இந்த பூ பக்கத்தில் வச்சு பாருங்கள், அது ப்ளூம் ஆகும் போது உங்களுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். பார்த்தா அந்த அங்கிளுக்கு வந்து அன்றைக்கி படுத்துட்டு சாயந்தரம் எழுந்திரிக்கும் போது அந்த பூ பார்க்கும் போது அவங்களுக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ், அவங்களுக்கே ஒரு மனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ். ஸோ அவங்கள வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க வந்து ஆர்மியில் இருக்கவங்களாம், அவங்க வந்து பார்க்க வந்தாங்களாம், எப்படி இருக்கே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஆர்மியில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு கஷ்டம் தெரியும்ல, கொஞ்ச நாள் ஃபேமிலியோடு இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கண்ட்ரிக்காக சர்வ் பண்ண போயிடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து அந்த அங்கிள் வந்து என்ன சொன்னாங்களாம், சரி நீ வீட்டுக்கு வந்திருக்க, உன் பொண்ணுக்கு ஃப்ளார்ஸ்னால் பிடிக்கும்ல, இந்தா நீ இந்த பூ எடுத்துகிட்டு போ, அப்படியே வேஸோடவே எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். ஸோ அந்த அங்கிள் எடுத்துகிட்டு போனோடனே வீட்டுக்கு போனோடனே அவங்க பொண்ணு பார்த்தோன்னே, டேடி எனக்கா இந்த பூ, எனக்கா இந்த செடி, எனக்கா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்போ அவங்க வந்து ஆமாம் ஆமாம் உனக்கு தான் உனக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே அவள் பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, பாரு அந்த ஸ்டெம்மில் ஒரு நோட் இருக்குல்ல, அது வந்து நீ யாரையாவது ஸ்பெஷலாக நினச்சினா நீ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவள் தண்ணி ஊற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு போய் கிளாஸில் கொடுத்தாலாம். அவள் வந்து அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இப்படி மாறி 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 கடைசியாக வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களோட மேக்ஸ் சாருக்கு கொடுத்தாலாம். மேக்ஸ் சார் சொன்னாரா, எனக்கு எதுக்கு, எனக்கு யாருமே கிடையாது, நான் இந்த செடியை வச்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது வேண்டாம் சார், எடுத்துகிட்டு போங்க சார், உங்களுக்கு இது ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், இந்த பூ நாளைக்கு வாடிரும் போல், இதை நான் எடுத்துகிட்டு போய் என்னமா பண்ண போகிறேன், சார் நீங்கள் தான் சார் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு டீச்சர், நீங்கள் தான் இந்த ஸ்கூல்லையே, ஸோ இட்ஸ் மை கிஃப்ட் அப்படின்னு சொன்னோன்னே சரி அவருக்கு வந்து அந்த அன்பில் வந்து ஒன்றும் எதிர்த்து பேச முடியல, சரின்னு வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களாம், அதனால் வந்து டிவி கிட்ட போயிட்டு அப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு போய் படுத்துட்டாரா சாப்பிட்டு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சா அந்த பூ ஃபுல்லாக வாடிருச்சான், கொண்டு போய் பின்னாடி அவருக்கும் பின்னாடி கார்டன்லாம் இருக்குது, ஆனால் அவர் மெயின்டெயினே பண்ணுறதில்ல, சும்மா பின்னாடி போய் அந்த மண்ணெல்லாம் கொட்டிட்டு வாசல்லாம் கழுவி வச்சிட்டாரோம். கழுவி வச்சுட்டு ஒரு 1 month இருக்குமா, திடீர்னு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம், பின்னாடி சைடெலாம் க்ளீன் பண்ணலான்னு போனால் அங்கே 2 சன்ஃப்ளவர் பூத்திருந்து தான். அதை பார்த்தோன்னே அவ்வளோ நாள் அவர் வந்து அவ்வளோ டல்லாக யாருமே இல்லாமல் ஒரு தனிமையில் இருந்தவர், அந்த ஒரு பூ வந்தோடனே அவருக்கு வந்து ஒரு தனி உற்சாகம், ஒரு தனி ஹாப்பினஸ். ஸோ அவர் வந்து நினச்சாராம், என்னடா இது நம்மளே எந்த செடியுமே வைக்கலையே, எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கும் போது அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சா, ஓ இந்த மாதிரி ஒரு பூ கொடுத்தால அவ கிளாஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி கொஞ்சம்லாம் மண்ணெல்லாம் தோணா பேப்பர் இருந்துச்சான். ஸோ அந்த பேப்பரில் வந்துட்டு எழுதியிருந்துதான், இது வந்து உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. ஸோ அவர் என்ன பண்ணாராம், ஸ்கூலுக்கு போய் எல்லாத்திட்டையும் சொன்னாராம், இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி எனக்கு வந்து இவ கொடுத்தா இது வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டெல்லாம் வாங்கலை, ஆனால் போனோடனே அடுத்த நாள் வாடிருச்சு, ஆனால் வந்து நான் போட்டோம் என் கார்டனில் போட்டுட்டேன், வேஸ்ட்டில் போட்டுட்டேன், ஆனால் அது அதுலேருந்து 2 சன்ஃப்ளவராக வந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி 2 பேர்த்துக்கு தரேன், இந்த 2 பேர்த்துக்கு கொடுக்கும்போது அது 4 பேர் ஆகும், அப்படி அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ நீங்கள் அது காஞ்சி போனாலும் தூக்கி போடாதீங்க, அதை வந்து செடி மாதிரி போட்டு மூடி வைங்க, அதில் இருக்க சீடில் வந்து இன்னும் புதுசாக வளரும் செடி அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த அக்காவுக்கு தானே சன்ஃப்ளவர் எடுத்தாங்க, அவங்க நினச்சபடி எத்தனையோ உலகம் முழுசாக கொடுக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் அவ்வளோ ஜனங்களுக்கு கொடுக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு அவங்க நினச்சதை விட கொஞ்சம் அதிக பேருக்கு இது
பாஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து உலகத்தார் பண்ணுறது. நீ பூ கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு கிஃப்ட் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து எது சந்தோஷம்? கர்த்தருடைய வார்த்தையே போதும் இல்லையா. அவரோட வார்த்தையே வந்து ஜீவன் உள்ளது தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நம்ம வந்து கர்த்தருக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறோன்றத ஃபஸ்ட்டு விசுவாசிக்கணும். சரி, எப்படி விசுவாசிக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் திடமாக காலையில் எந்திரிச்சு நான் வந்து கர்த்தருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் வந்து காலையில் எந்திரிச்சோடனே நான் வந்து ப்ரைஸ் பண்ணுவேன், ஜீசஸ்க்கு தேங்க் பண்ணுவேன், ப்ரே பண்ணுவேன், பைபிள் படிச்சுட்டு தான் ஸ்கூல் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நியூ ரெசல்யூஷன் எடுக்கலாம். அப்படி எடுக்கும் போது நீங்கள் எவ்ரிடே அது பண்ணும் போது உங்களுக்கே உள்ளக்குள்ளே ஒரு சேஞ்ச் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களோட பழசெல்லாம் போயிட்டு எல்லாமே புதுசாகும். ஸோ இது வந்து மனுஷனால் பண்ண முடியுமா? உங்களால் மட்டுமே நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு பண்ண முடியுமா? ஓகே, நான் இன்றைக்கி எந்திரிச்சு காலையில் எழுந்திருப்பேன், நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படி ஃபுல் பிளான் போட்டாலும் அடுத்த நாள் வந்து அதில் பாதி நடக்காது. ஸோ எப்படி பண்ண முடியும்? ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் தான். ஆவியானவர் கர்த்தரால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு அந்த பலன் கொடுக்க முடியும், நம்ம போட்ட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த செடி வந்து சோப் பண்ணி அது தண்ணி ஊற்றி அது வளர்ந்து பூவாக வரத்துக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து அவருக்குள்ளே புது சிருஷ்டி ஆகும்போது, புதுசாக நீங்கள் வரும்போது, பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ நீங்கள் வந்து ஜீசஸ் கிரைஸ்டை ஏற்றுட்டு அவருக்கு பிடிச்சமான பிரியமான வழியில் இருக்கும் போது நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரது வந்து நீங்களாகவே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கே வந்து தெரியும், இது எல்லாமே புதுசாக இருக்கே, இது எனக்கு புதிய அனுபவமாக இருக்கே, இது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ நம்ம வந்து உலகத்தார் மாதிரி ஒரு பூங்கொத்தோ இல்லை வந்து ஒரு கிஃப்ட்டோ அப்படி வந்து நம்ம இது பண்ணோன்ட்டு கிடையாது. அந்த சன்ஃப்ளவர் வந்து எத்தனை பேர்த்த சந்தோஷப்படுத்தியிருக்கலாம், அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் இல்லை 1 டே இல்லை அந்த பூ வாடுற வரைக்கும் இருந்திருக்கும், அவ்வளோதான் இல்லையா. ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் வந்து நிரந்தரமானது. ஸோ அதனால் வந்து நம்ம கர்த்தருக்குள்ளே புது சிருஷ்டியாக இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும் இல்லையா. ஸோ எல்லாம் புதிதாகும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சந்தோஷம், ஒரு புதிய பலன், புதிய கிருபை, எல்லாமே புதுசாக இருக்கும் போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? புதிய அனுபவமாக புதிய சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதனால் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஜீசஸ்ட்டை உங்களை சரண்டர் பண்ணுங்கள். ஜீசஸ் என்னை வந்து புது சிருஷ்டியாக மாற்றுங்க, உங்களுக்குள்ளே என்னை வைங்க, என் பழசெல்லாம் போகட்டும், எல்லாமே புதிதாக்குங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களோட லைஃப் சேஞ்ச் ஓவர் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஒரே காஃபாக இருக்கு, அந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒரே விருந்தா. ஸோ ஒரே சாப்பாடு, ஒரே ஐஸ்கிரீம், ஒரே கூல்ட்ரிங்க்ஸு, கேக்ஸ் அப்படி இப்படின்னு கண்டினியூஸாக சாப்பிட்டு ஒரே காஃபாக இருக்கு. தொண்டையில் கிச்சு 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 கிச்சுன்னு இருக்கு மிங்கு. சரி சரி டிங்கு, பார்த்துக்கோ சரியா. நம்ம என்னதான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் சீசனில் நம்ம எல்லோரும் சாப்பிட்டாலும் இனிமேல் இந்த நியூ இயரில் எல்லாமே நியூ ஹெல்த்தியை நம்ம கேட்டு வாங்கணும் போலல்ல டிங்கு. நியூ பிளெஸிங் மட்டும் இல்லை, நியூ ஹெல்த்தியும் ஆண்டாட்ட கேட்கணும் போல. ஆமாம் மிங்கு, என்ன பண்ணுறது, எனக்குமே ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு பலன் இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. உனக்கு அப்படி தான் இருக்கா? இல்லை, எனக்கு நல்லா குழப்பமாக இருக்கு நீ பேசுறது. சொன்னா உனக்கு இருமல் இருக்கு, இந்த மாதிரி முடியல, நான் அதனால சொன்னேன் நீங்க. சரி ஓகே மிக்கு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, காஃபாகவும் வந்துட்டு இருக்கா. ஸோ என்னால் அழகான குரல் வச்சு ரொம்ப பேச முடியல. பிள்ளைங்களுக்கு எல்லா அட்வைஸும் இந்த ஒரு ஒரு அக்காங்களா வந்து சொல்லியிருப்பாங்க. பாய் குட்டீஸ், டாடா. நம்ம உங்களை நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணுறோம். டாடா, பாய் பாய். பாய் பாய் ஃப்ளமிங்கு, பாய் சொல்லிட்டு கிளம்பு டிங்கு. ஹாய் குட்டீஸ்,
எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு நேரம் பொறுமையோடு கூட இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அக்காமர் உங்களுக்காக டான்ஸ் ப்ரோக்ராம் மற்ற கிஸ்கிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் சபைக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி, பழையவைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு ஒழிய பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் புதிதாக்குவார். எனவே இந்த மனப்பாட வசனத்தை இன்றைக்கி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மறந்துடக்கூடாது, இந்த வருஷம் முழுவதும் இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் ஆண்டவர் புதிதான காரியங்களை செய்வார், புதிய கிருபைகளை தருவார், என்னை புதிய பாதையில் நடத்துவார், ஞானம் தருவார், கிருபை தருவார், என்னுடைய அப்பாவை அம்மாவை ஆசீர்வதிப்பார், அவள் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிப்பார். என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் இயேசப்பாட்டை கேட்குறீங்களோ அதையெல்லாம் என் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு செய்திருளவார். அதே போல் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்காக புதிய வழிகளை திறப்பார், உங்களுக்காக புதிய காரியங்களை செய்திருளவார். ஒருவேளை சரீரத்தில் சுகவீனம் பலகீனம் என்று சொல்லி இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு நல்ல சரீரத்தில் புது பலனை கர்த்தர் தருவார். எனவே நீங்களும் இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் ஜப நேரத்தில் அறிக்கை பண்ணுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகாபரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை உடைய திருச்சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கரம் சமூகம் பிரசன்னம் இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை இவ்வளவு நேரமாக ஆண்டவரே பார்த்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் தருவீராக. புதிய கிருபைகளினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. புதிய பலத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவரே புதிய அபிஷேகத்தின் வல்லமையினால் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. புதிய சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரே பொங்கட்டும் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஓ, அதுபோல் இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக கூட ஜெபிக்கிறேன். அவர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் கேட்டு புது வழிகளை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நன்மைகளை எல்லாம் கர்த்தனை தந்து தேவ கிருபையினால் அவர்களையும் நீ நடத்தி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உடைய கிருபை ஒப்புக் கொடுக்கிறேன், உடைய கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே, இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே, கர்த்தரை சோதரி, உள்ளுமே உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகமும், வல்லமையும், வழிநடத்துதலும், ஐக்கியமும், சமாதானமும், காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ குட்டீஸ். சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார், எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஆமேன்.